Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஜான்சி மேடம் கால் பண்றாங்க. மேடம் சொல்லுங்க. மேடம் சஞ்சீவ், உங்க குழந்தைய கடத்தி கொல்ல பார்த்தது சம்பந்தமா சுந்தரி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஸ்ரீஜா மேல கேஸ ஃபைல் பண்ணிட்டேன். சூப்பர் மேடம். இந்த கேஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் சஞ்சீவ். அப்பதான் அந்த ஸ்ரீஜா ஜெயில விட்டு வெளியில வர மாட்டா. குறைஞ்சது 10-15 வருஷமாவது ஜெயிலே இருப்பா. அபியையும் உங்களையும் படுத்தின கஷ்டத்துக்கு அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. சரியா சொன்னீங்க மேடம். என்ன விடுங்க, ஸ்ரீஜா அபிக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு அவ ஜெயிலே தான் இருக்கு. இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும் மேடம்? பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா வந்து ஸ்ரீஜா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை வச்சு நான் மற்ற விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறேன். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி ஒன்றும் இல்லை மேடம். ஆனா நான் இப்ப அவசரமா குடகு காட்டுல இருக்கிற காட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். காட்டு சிவன் கோயிலுக்கா? எதுக்கு சஞ்சீவ்? அது எங்க அம்மா ஒரு ஜோசியர் போய் பாத்துருக்காங்க. அவரு நான் காட்டு சிவன் கோயிலுக்கு போனா அபி கியூர் ஆகி கண்ணு முடிச்சு எழுந்து வந்துருவான்னு சொன்னாரு. அதான் நான் அங்க போயிட்டு இருக்கேன் மேடம். என்ன சஞ்சீவ், இதெல்லாம் நீங்க நம்புறீங்க? நான் நம்புறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை மேடம். அபியை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான் மேடம். யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதும் சரியாதான் படுது. சரி, நீங்க போயிட்டு வாங்க சஞ்சீவ். அப்புறம் மேடம். சொல்லுங்க சஞ்சீவ். நான் பார்த்து ஓட்டினேன் சார். நான் கரெக்டா தான் வண்டி ஓட்டினேன். எதிரில் திடீர்னு ஒரு சாமியார் குறுக்க வந்துட்டாரு. சாமியாரா? இவரா? நீங்க மரணத்தோட வாயில இருக்கிற அபிய காப்பாத்த கிளம்பிட்டியா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்த செய்தி வந்துருச்சு சரியா? எனக்கு புரியல சித்தரு. நான் அன்னைக்கே சொன்னேனே உனக்கு ஒரு செய்தி வரும்னு. அது வந்துருச்சு போலயே. ஆமா சித்தரே, வந்துச்சு. இனிதான் ஆட்டமே ஆரம்பம். 30 வருஷ மர்மத்தை கால பெட்டகம் அவிழ்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சித்தரு. அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் எனக்கு இல்ல. இப்ப என் மனசுல இருக்கிற ஒரே விஷயம் என் அபிய காப்பாத்தணும். அதுக்காக நான் அதுக்காக செய்யறது தவறா சரியா கூட எனக்கு சத்தியமா தெரியல. ஈசனை தேடி போறது எப்படி தப்பா போகும்? நீ போற வழி ரொம்ப சரியானதுதான், ஆனா இது ஆபத்தான வழி. அந்த அஸ்தம நட்சத்திரமும் தான் பண்ண பாவத்தை நினைச்சு பயப்படுற ஒருத்தனும் உன்னை தடுக்க முயற்சி செய்யலாம். அதனால இனி நீ எதை செய்தாலும் உன் புத்திய கொண்டு நிதானிச்சு சர்வ ஜாக்கிரதையா செய்யி. இல்லனா மதிய விதி வென்றுடும். அதுவும் அபியோட மரணத்துக்கு வழிவகுத்து கொடுத்துடும். என்ன சொல்றீங்க சித்தரு? பயப்படாத, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சு செய். நீ போற காட்டுக்கு ஆனந்த வனம்னு ஒரு பேர் இருக்கு, சர்வேஸ்வர மலைன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு வழிகாட்டு பிள்ளையார் இருக்காரு. அவரு ரொம்ப குறும்பு, பார்த்து நடந்துக்க. வரும்போது அவரை மறக்காம எடுத்துட்டு வா.
அது எதை எடுத்துட்டு வர சொல்றீங்க சித்தரே? நீ எதை தேடி போறியோ அத. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். சஞ்சீவ், சஞ்சீவ், நான் பேசுறது கேக்குதா? லைன்ல தான் இருக்கீங்களா? அஷ்ஷோ, ஹலோ மேடம், சாரி மேடம், உங்ககிட்ட பேசுனதே மறந்துட்டேன். அது பரவாயில்ல சஞ்சீவ். ஆமா, உங்ககிட்ட பேசினவர் யாரு? ஏதேதோ சொல்லிட்டு போறாரு. அது அவர் ஒரு சித்தர் மேடம். சரி, அதை விடுங்க, நம்ம ஸ்ரீஜா விஷயத்துக்கு வருவோம். என்னால் இப்போ நேர்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது மேடம். அதனால நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல? ஆமா. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. சரி, நான் அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கிறேன். சரி, ஓகே மேடம், தேங்க்யூ. போலாம். ஸ்ரீஜா, அந்த சுந்தரி உன்னை போட்டு கொடுத்துட்டாடி. இந்த ரவுடிங்க இப்படி சொதப்பிட்டானுங்களே. இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியிலே வர முடியாதுன்னு ஜான்சி சஞ்சீவ் கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன்டி. நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப தப்பாப்படுது ஸ்ரீஜா. மா, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாத, நீ அழாத. இல்ல ஸ்ரீஜா, சஞ்சீவ் அபிய காப்பாத்த காட்டு கோயிலுக்கு போயிருக்கான். காட்டுக்கோவில்கா? ஆமா ஸ்ரீஜா, அபிக்கும் உனக்கும் ஏதோ முன்ஜென்ம பகை இருக்கான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.